வெல்கம் டு சாத்தியங் கிரேஷன்ஸ் நம்ம சேனல் நிறைய அஜால் குஜாலான ப்ராடக்ட் இருக்குது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்க்கற விஷயம் என்னன்னாக்கா ரீசெண்டாக ஒரு நண்பர்கிட்ட இருந்த ஐட்டத்துக்கிட்ட நாக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வாய்வழி உடலுறவு அப்படிங்கிறது ஒரு பெண்ணை இன்பப்படுத்துறதாகவும் ஒரு ஆனை வந்து உணர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காகவும் பண்ணுறது ரெண்டு பேருமே வந்து ஒரு செக்ஸ் லைஃப்பில் ஒரு பரிபூர்ணமாக பரிபூரணமான ஒரு செக்ஸை அனுபவிக்கணும் அப்படின்னா வாய்வழி உடலுறவு பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முப்பது வயசு கடந்த ஒரு ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை அதிகப்படுத்துறதுக்கு விரைப்புத்தன்மை வரலனா அதை தூண்டுறதுக்கு வாய் வழி விடுவதும் பண்ணலாம் பொதுவாக பெண்களுக்கு உச்சகட்டம் அடை வைக்கிறதுக்கு வாய்வழி வழி விடுவரும் பண்ணலாம் இதை நான் போய் ஐட்டத்தில் போய் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக ஒரே விஷயம் என்னென்னா எப்படி வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப முகம் சொல்லிக்கிறோமோ அதை விட கொடுமையான விஷயம் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் சொல்லக்குள்ளேயே அதை வந்து சொல்லிடுறீங்க அவங்க வந்து ஒரு விலை மாது அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க அவங்க கூட எத்தனை பேர் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க அங்கே போய் நீங்கள் வாயை வச்சு நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் அங்கே ஒன்றுமே எடுபட போகிறது கிடையாது ஓகேவா அது வந்து உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையை அதிகப்படுத்தும் வாய்வெளி உடலூரில் எயிட்ஸ் பரவும் மாட்டினா எயிட்ஸ் பரவும் அதை தாண்டி நிறையா வியாதிகளும் பரவும் ஏன் அப்படின்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பல் அந்த ஈர்களில் ரத்த கசிவு இருக்கும் நான் தூங்கி எஞ்சோடனே லைட்டாக பிளட்டு லீக் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து ஈஸியாக வந்து எய்ட்ஸ் கிருமியை உள்ளே போகிறதுக்கு வழிவகுத்துறோம் இன்னொன்று அதை தாண்டி நிறையா டிசீஸ் இருக்குது எயிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எயிட்ஸ் தாண்டி நிறையா விஷயம் நிறைய டிசீஸ் இருக்குது பால்வினை நோய்கள் இருக்குது ஈஸியாக பரவுற மாதிரி அதனால் வந்து பொண்டாட்டிகிட்ட நாக்கு போகிறதுக்கே அவன் யோசிக்கலாம் போடணுமா இது எப்படி நக்கிறது இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்வானுங்க நான் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஐட்டத்துட்டு போய் பண்ணுறது அப்படின்றது முட்டாள்தனத்தோடைய உச்சக்கட்டம்னு சொல்லலாம் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணுன்னா கலை கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி விட்டு பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க அதை விட்டு நீங்கள் போய்ட்டு யாரையே போய் பர்ஃபார்ம் பண்ணி என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால் மேக்ஸிமம் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பையும் அவாய்ட் பண்ணுங்கன்றேன் எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு ஐட்டத்துட்டு போயிட்டு அங்கே போய் வியாதியை வாங்கிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டுருக்கீங்க இப்போ எல்லாம் என்ன நினச்சிங்கன்னா நம்ம காண்டம் போட்டால் சேஃப் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டிங்க காண்டம் போட்டால் சேஃப்லாம் ஒரு மண்ண்கட்டையும் கிடையாது நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சேஃப் மீதி இருக்க நாலு காண்டம் கிளிய தான் செய்யும் அந்த காண்டம் கிளிகிற காண்டம் நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சிங்க அந்த காண்டத்தை என்ன தேவையில்லாமல் நம்ம கதையே கிழிஞ்சிடும் அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு சேஃபான நல்ல ரிலேஷன்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா அது வந்து ஒரே விஷயம் என்னன்னா பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் கணவன் மனைவியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா சமீப காலத்தில் நிறைய பேர் வந்து நான் வந்து ஒரு கேய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ச கமெண்ட் பண்ணுறாங்க நான் ஒரு கேய் எனக்கு வந்து இந்த மாதிரி தாட்ருக்கு போது வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெருமை கிடையாது இது வந்து கேவலத்தோடைய உச்சகட்டம் சரிங்களா அதனால் வந்து இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டு நல்ல ஒரு குடும்பத்தை வந்து வழிநடத்த பாருங்கள் சரிங்களா நம்ம தகவல் பிடிச்சிங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்